நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சியில் 36 வார்டுகள் உள்ளன. இன்று நகரமன்ற மாதாந்திர கூட்டம் உதகை நகராட்சி அலுவலகத்தில் நகரமன்ற தலைவர் வாணிசிறுவை தலைமையில் உதகை நகராட்சி ஆணையாளர் ஜஹாங்கீர் பாசா முன்னிலையில் நடைபெற்றது. இதில் திமுக, காங்கிரஸ் மற்றும் அதிமுகவை சார்ந்த வார்டு கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் உதகையில் அதிமுகவை சார்ந்த நகரமன்ற உறுப்பினர்களின் வார்டுகளில் கடந்த 3 வருடங்களாக எந்தவித அடிப்படை வசதிகளும் நகராட்சி நிர்வாகம் செய்து தரவில்லை எனவும், அதற்குண்டான ஒப்பந்தங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில்லை என நகரமன்ற கூட்டத்தை புறக்கணித்து உதகை நகராட்சி அலுவலகம் முன்பு அதிமுகவை சார்ந்த நகரமன்ற உறுப்பினர்கள் நூதன முறையில் வடையுடன் மாதிரி நகரமன்ற கூட்டத்தை நடத்தினார்கள். இன்று மாதந்திர நகரமன்ற கூட்டம், நாங்கள் அதிமுக நகரமன்ற உறுப்பினர்லாம் இந்த கூட்டத்துக்கு வந்திருந்தோம். வந்து நாங்கள் என்னன்னா மாதம் நாங்கள் நகரமன்ற கூட்டத்துக்கு வரோம். எங்களோட குறைகளை சொல்கிறதுக்கு தான் இந்த நகரமன்ற கூட்டம் நடத்துகிறாங்க. மாதம் நகரமன்ற தலைவர் வந்து எங்களுக்கு சப்ஜெக்ட் அனுப்பி இந்த நாள் நாங்கள் கூட்டம் வச்சுருக்கோம், வந்து நீங்கள் வந்து உங்களோட குறைகளை சொல்லி உங்களுக்கு உங்கள் வார்டுக்கு என்னென்ன தேவையோ எல்லா வேலைகளும் நீங்கள் கொண்டு போய் சேர்த்துங்கன்னு சொல்லி தான் கொண்டு எங்களுக்கு நகரமன்ற கூட்டம் வைக்கிறாங்க. நாங்கள் மாதம் நகரமன்ற கூட்டத்துக்கு வந்தால் எங்களுக்கு உட்காந்து பேசுறதுக்கு அனுமதி கொடுக்கறதில்ல, அந்த டைம் கொடுக்கறதில்ல, அந்த 2 நிமிஷம் அதுக்கு மேலே அதிகமாக பேச விடுறதில்ல. அதே மாதிரி எங்களோட வேலைங்க, எங்கள் வார்டுங்களில் தண்ணி பிரச்சனை இருக்குது, ட்ரைனேஜ் பிரச்சனை இருக்குது, தடுப்பு சுவர் பிரச்சனை இருக்குது, எந்த எதையும் சொன்னாலுமே காதை கொடுத்து வாங்குறதில்ல. கரெக்டாக மீட்டிங்க்கு முன்னாடி நாள் 2 நாளைக்கு முன்னாடி உடனே நைட் 1-8 மணிக்கு ஃபோன் வரும். ஃபோன் வந்தால் உங்கள் வார்டில் எதாவது அர்ஜென்ட் வேலை இருக்குது, அர்ஜென்ட் வேலை இருக்க ஒவ்வொரு சப்ஜெக்ட் கொண்டு வந்து கொடுங்க, நாளைக்கே டெண்டர் வச்சுருவோம், நாளா நாளைக்கு மீட்டிங் முடிச்சாலும் ஸ்டார்ட் பண்ணிடுவோன்னுவாங்க. நாங்கள் 8:00 to 9:00 வந்து கொண்டு வந்து ஒவ்வொரு நகரமன்ற உறுப்பினரும் அடித்து பிடிச்சி அந்த டைமில் வந்து டைப்பிங் இது கடைகளும் இருக்காது, ஏதோ ஒரு முயற்சி பண்ணி கொண்டு வந்து இங்கே கொடுப்போம். கொடுத்ததுக்கப்புறம் அதை டெண்டர் வைக்கிறோன்னு வைப்பாங்க. மீட்டிங் முடிச்சாலும் அந்த பேப்பருங்க எங்கே போகுதுன்னு தெரியாது. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி நகரமன்றத்தோட பணத்தை வந்துட்டு இவங்க வீண் விரயம் பண்ணுறாங்க. இப்போ ஏடிசியிலேருந்து நம்ம ஏடிசி ரோடு பார்த்தீங்கன்னா NTC வரைக்கும் ரைஸ் கோஸை ஒட்டி ஒரு ஃபுட்பாத் போட்டிருக்காங்க. அது 500,000 ரூபா செலவு பண்ணி போட்டிருக்காங்க. அதில் எந்த மக்கள், பொதுமக்கள் இருக்கட்டும், டூரிஸ்ட்டுக்கு யாருமே நடக்கிறதில்ல. நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லா கச்சராவும் மரங்க வளர்ந்தும் செடிங்களும் குப்பைங்களும் கூலுமாக தான் இருக்குது. அது போக இந்த மினி கார்டன் ரோடு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிச்சா உங்களுக்கே தெரியும், போட்டு மாதிரி இருக்கும். போட்டு போட்டு தான் நம்ம அங்கே கிராஸ் பண்ணணும். காந்தலுக்கு போகணுன்னா, காந்தல் மக்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போகணுன்னா போட்டு வாடகைக்கு வாங்கிட்டு வந்து நீந்தி தான் போகணும். அதே மாதிரி குட் செட் ரோடு, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் குட் செட் வரைக்கும் போகணும், பஸ்ஸுங்க போகணும் அப்படின்னாக்கா அங்கேயும் தேங்கி நிற்கும். இதெல்லாம் நம்ம தெரியாத விஷயம் கிடையாது, உங்களுக்கும் தெரியும், ஊட்டியில் இருக்க அத்தனை மக்களுக்கும் தெரியும், 36 கோடி மக்களுக்கும் தெரியும். அதே மாதிரி இந்த யூஜிடி லைன் பராமரிப்புன்னு சொல்லி எல்லா வார்டுலேயுமே ஒரு பராமரிப்புன்னு சொல்லி ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு ஒரு டெண்டர் வச்சாங்க. 36 வார்டுலேயும் ஒவ்வொரு மேனுவல்லையும் ஒரு 2 அடி பைப்பு அது இதுக்கு போனால் அப்போ பராமரிச்சுக்கணும்னு சொல்லி அது 20 லட்ச ரூபா டெண்டர் வச்சாங்க. போன மாதம் நாங்கள் கேட்குறோம், 20 லட்ச ரூபா டெண்டர் வச்சிங்க, எங்கள் வார்டில் ஒரு மேனுவல்லே ஒரு பைப்பு ஒரு அந்த கலெக்ஷன் இந்த கலெக்ஷன்லாம் கட்டாயிருக்கு, அதை மாற்றி கொடுங்கன்னா அந்த 20 லட்ச ரூபா முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த மாதம் ஒரு 25 லட்ச ரூபாய் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லி போன மாதம் மீட்டிங்கில் சொல்கிறாங்க. போன மாதம் மீட்டிங்கில் 36 வார்டு கவுன்சிலர் எந்திரிச்சு எந்த வார்டுக்கு வேலை செஞ்சிங்கன்னா ஒரு கவுன்சிலர் 2 கவுன்சிலர் சொல்கிறாங்க, எங்கள் வார்டில் ஒரே ஒரு மேனுவல் செஞ்சு கொடுத்தாங்க, ஒரு மூடி போட்டு கொடுத்தாங்கன்னு. இதில் 25 லட்ச ரூபா முடிஞ்சதா? இப்போ மறுபடியும் எதுக்கு 25 லட்ச ரூபா நீங்கள் எதுக்கு டெண்டர் வைக்கிறீங்க? போன மாதம் சப்ஜெக்டில் கொண்டு வந்து இந்த மாதம் மீட்டிங் சப்ஜெக்டில் இது டெண்டரில் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இப்போது இந்த இன்றைக்கி வந்திருக்க சப்ஜெக்டில் ஆவின் பாலகம் இருக்குல்ல, ஆவின் பூத்து ஊட்டி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் வந்துட்டு ஒரு 25-30 பூத்து வச்சுருக்காங்க. அதில் என்னென்னு கொண்டு வந்திருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு 700 ரூபா மேலே வாடகை போட்டு மாதம் 21,000 ரூபா வசூல் பண்ணணும் அப்படின்னு அதுலேயே போட்டிருக்காங்க. ஸ்கொயர் ஃபீட் 64 ஸ்கொயர் ஃபீட்டு, 74 ஸ்கொயர் ஃபீட்டு, 84 ஸ்கொயர் ஃபீட்டு போட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு என்னென்னு ஒரு வழிமுறை பண்ணி தானே நீங்கள் வாடகை போடணும். அது போக கார்டன் ஏரியாவில் நீங்கள் கடை கட்டி வாடகை கொடுறீங்க. அது திமுக உறுப்பினர்கள் அங்கே டெண்டர்கள் எடுக்கிறாங்கன்ற 100 ரூபாய்க்கும் 150 ரூபாய்க்கும் டெண்டர் வைக்கிறீங்க. இதே நகராட்சி மாதிரி டெண்டர் வச்சு அங்கே கார்டன் வியாபாரிகளுக்கு நீங்கள் கடை கொடுத்தா பரவாயில்ல, இதுக்குள்ளே வந்து பினாமி பேரில் வந்துட்டு நீங்கள் திமுக உறுப்பினர் சேர்ந்தவங்க அத்தனை பேருமே நீங்கள் டெண்டரில் வந்துட்டு கலந்துக்கிறீங்க. கலந்து தெரியாமல் எல்லாமே நீங்கள் போய் 150 ரூபாய் 120 ரூபா வாடகை போட்டு கடையை வாடகைக்கு எடுக்கிறீங்க. அப்போ இந்த ஆவின் பூத்தை மட்டும் நீங்கள் என்னன்றதை பார்த்து அந்த ஆவின் பலகம் நடத்திருக்கவங்களுக்கு நீங்கள் ஒரு லெட்ரு கொடுத்து உங்களுக்கு இந்த வாடகை போட முடியுமா, உங்களால் நடத்த முடியுமா என்னன்னு கேட்டு, இல்லை அது என்ன மார்க்கெட் வேல்யூ என்னவோ, நீங்கள் கார்டனில் இருக்க கடைக்கு 150 ரூபா வாடகை போட்டதால் திமுக உறுப்பினர்கள்லாம் இனாமி பேரில் கடை எடுத்திருக்கீங்க. அப்போ அதே மாதிரி இந்த ஆவின் பூத்து பாலகத்துக்கும் நீங்கள் கேட்க வேண்டியது தானே. அதே மாதிரி இப்போ 700 ரூபா இந்த கடைக்கெல்லாம் போட்டிருக்கீங்க, சரி
இப்போ வந்துட்டு கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு ஹைடெக் பார்லர்னு ஒன்று இருக்கு, பெரிய பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஹைடெக் பார்லர் இருக்கு, போட் ஹவுஸில் ஒரு ஹைடெக் பார்லர் இருக்கு, பேர்லேயே ஹைடெக் இருக்கு. அப்போ இதுக்கு 700 வாடகை போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு நிர்ணயம் பண்ணால், அப்போ அந்த மூணு பார்லருக்கு எவ்வளோ நிர்ணயம் பண்ணுவீங்க? ஒரு நாளைக்கு 2000 பண்ணுவீங்களா? அதோட ஸ்கொயர் ஃபிட் எவ்வளோ இருக்குது? அதோட ஹைடெக் என்ன எந்த அளவில் இருக்குது? எந்த அளவுக்கு ரிச்சாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க? அது யார் கேட்கறது? இதெல்லாம் வந்துட்டு இந்த சப்ஜெக்ட்லேயும் இவங்க ஸ்டாப் பண்ணுவது. நாங்கள் உள்ளே போயிருந்தாலும் இது பெரிய பிரச்சனை கொண்டு வந்திருப்போம். இதெல்லாம் இவங்க நிறுத்தணும். இது அதே மாதிரி ஏதாவது சப்ஜெக்ட் கொடுத்தாங்கன்னா, நம்ம கவுன்சிலர்ஸும் ஏதாவது சப்ஜெக்ட் கொடுத்தா ஆர்டிஎம் மீட்டிங்கில் வச்சு தான் பாஸ் பண்ணி தான் கொண்டு வரணும். இன்றைக்கி வந்துட்டு 10 பேப்பர் 15 பேப்பர் சப்ஜெக்ட் வந்திருக்கு. இதெல்லாம் எந்த ஆர்டிஎம் மீட்டிங்கில் வச்சு இவங்க பாஸ் பண்ணி கொண்டு வந்து இதில் போட்டிருக்காங்க? ஏதாவது ஒன்று இருக்கான்னு கேளு. அவங்களுக்கு தேவை டயர் மாற்றணும், பஞ்சர் போட்டோம், மம்டி வாங்கணும், முள் வாங்கணும். எந்த மம்டி வாங்குறதோ எந்த முள் வாங்குறதில்ல, எல்லாம் லிஸ்ட்டில் வரும், அமௌண்ட்டை இப்போ பிரித்து எடுத்துருவாங்க, அவ்வளோதான். ஆனால் எந்த பொருளும் இல்லை. ஏதாவது 36 நகராட்சி ஊழியர்கள் வேலை செய்கிறாங்க, தூய்மை பணியாளர் வேலை செய்கிறாங்க, அவங்கக்கிட்ட கையில் இருக்க பொருளை பாருங்கள், ஏதாவது புதுசாக வாங்கியிருக்காங்களான்னு பாருங்கள். நீங்கள் ஒரு மம்முட்டி இருக்கட்டும், ஒரு கை க்ளோஸ் இருக்கட்டும், ஒரு கம்ப்யூட்டர் இருக்கட்டும், ஏதாவது புதுசா இருக்கான்றதை பாருங்க. தி பிக் ஷாப், வீட்டு உபயோக பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள், மொபைல் போன்கள், பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும். பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு. A shop where your shopping never ends.